டெல்டா பகுதிகளுக்கு ஏற்ற மீனுடன் கூடிய நெல் வளர்ப்பு திட்டத்தை பற்றி நம்ம வந்து இங்கே பார்க்கிறோம் இந்த திட்டமானது நபார்டு என்று அழைக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி வங்கியினுடைய சுமார் இருபத்தி நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சத்தில் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய திட்டத்தை தான் நம்ம வந்து எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த திட்டமானது வந்து ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த திட்டத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து முதன் முதல்ல வந்து இந்த திட்டமானது வந்து நான்கு ஒன்றியங்களில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு ஒன்றியங்களில் ஒரு ஒன்றியத்துக்கு மூன்று பயனாளர்கள் என்ற விதத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அவர்களுடைய வயல்களில் வந்து இந்த திட்டமானது வந்து செயல்படுத்தப்பட உள்ளது இப்பொழுது பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து இது ஒரு மாதிரி திட்டமாக வந்து நம்ம இந்த செயல்விளக்கத் திடலை வந்து நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம் இந்த திடல்களை பார்த்தோம்னா வந்து முதல்ல வந்து ஒரு எக்டேர் அளவில் வந்து இந்த திட்டமானது வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து முதல்ல வந்து ஒரு அகழி வந்து இந்த ஒரு எக்டேர் அளவில் வந்து நம்ம அகழி சுற்றியும் வந்து நம்ம எடுக்கணும் இந்த அகழியானது வந்து பார்த்தோம்னா வந்து அடி ஆழமானது நாலு புள்ளி ஐந்து மீட்டர் அகலத்திலையும் வந்து அதனுடைய உயரமானது ஒரு ஒரு மீட்டர் உயரத்திலும் அதனுடைய வந்து மேற்பரப்பு அகலமானது ஒன்பது மீட்டர் அகலத்திலையும் வந்து இந்த ஒரு ஹெக்டேரை சுற்றி வந்து நம்ம வந்து அகழியை வந்து நம்ம எடுக்கிறோம் இந்த அகழி எடுத்ததை வந்து இந்த மண்ணை வந்து நம்ம கரையாக வந்து நம்ம போடும் பொழுது சுமார் அதனுடைய அடி அகலமானது ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் அளவுலேயும் அதனுடைய உயரமானது வந்து ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்துலையும் வந்து அதனுடைய மேற்பரப்பு அகலமானது இரண்டு மீட்டர் அகலத்துலேயும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து போட்டிருக்கிறோம் இது செல்வதுக்கு நம்ம வந்து பாதை வந்து அமைச்சிருக்கிறோம் இந்த பாதை எதற்காக அப்படின்னா வந்து நம்ம வந்து விவசாய பணிகளுக்காக டிராக்டர் கொண்டு செல்வதற்கும் அல்லது அறுவடை செய்த பிறகு வந்து நம்ம வந்து எடுத்து செல்வதற்காகவும் இந்த பாதை வந்து உள்ளே நுழையிறதுக்கு வந்து அமைச்சிருக்கிறோம் அதற்குள்ளே வந்து பார்த்தோம்னா வந்து பாரம்பரிய நெல் ரகமான மாப்பிள்ளை சம்பா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாள் வளரக்கூடிய இந்த பயிரானது வந்து உள்ள வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம வந்து விளைவிக்கிறோம் அதற்கு அதற்கு வந்து இயற்கை இடுபொருட்கள்லாம் வந்து இட்டு நம்ம வந்து சிறப்பாக வந்து நம்ம பயிர் செய்து கொண்டு இருக்கிறோம் அதை வந்து நீங்க பின்னாடி நீங்கள் பார்க்கறீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த அகழியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த அகழியானது வந்து சுமார் நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் சதுர மீட்டர் அளவுக்கு வந்து இந்த அகழியானது இருக்குது இந்த மீட்டர் இந்த சதுர மீட்டர்ல வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு ரோகு ஆயிரத்தி ஐநூறு கட்லா அண்டு ஆயிரத்தி ஐநூறு மிர்கால் மற்றும் ஆயிரம் புல்கண்டை சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு மீன் குஞ்சுகளை வந்து நம்ம வந்து இதில் வந்து விட்டுருக்குறோம் மேலும் வந்து இதில் பார்த்தோம்னா வந்து மீன் குஞ்சுகளுக்கு வந்து அசோலாவானது சிறந்த புரதமிக்க உணவாக வந்து நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்கும் பொழுது இந்த மீனானது ஸ்டண்டட் ஃபிங்கர்லிங்ஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ் அதாவது குறுகிய இடத்துல வந்து மீன்களை வந்து இருக்கிறது அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா வந்து குறைந்த இடவசதி மட்டும்தான் இருக்கும் அதன் மூலம் வந்து மீன் வந்து போட்டியிட்டு கொண்டு வளரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் மேலும் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டண்டட் ஃபிங்கர் க்ரோத் அந்த டெக்னிக்ஸ் முறையில் வந்து இந்த அறுவடை செய்த பிறகு இந்த மாப்பிள்ளை சம்பா பயிரானது சுமார் நூற்றி ஐம்பது நாள் இருக்கக்கூடியது அது அறுவடைக்கு பிறகு இதனுடைய நீரினுடைய அளவை வந்து நம்ம அகலியிலிருந்து மேலும் வந்து கரைக்கு ஒரு பாதி அளவுக்கு வந்து நம்ம உயர்த்துகிறோம் அதன் மூலமாக வந்து நம்ம அந்த குறுகிய இடமானது கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி எட்டு ஹெக்டேர் அளவிற்கு வந்து நமக்கு வந்து இடம் கிடைக்கிது மீன்கள் வளருவதற்கு அது குறுகிய காலத்தில் அவ்வளவு இடம் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்க கிடைப்பதன் மூலம் மீன்கள் வந்து மிக வேகமாக வளரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதன் மூலமாக வந்து நம்ம அறுவடை செய்து விட்டு விட்டு வந்த தாள்கள் அது வந்து நல்ல மட்கி அழகு மீன்களுக்கு வந்து சிறந்த உணவாக இயற்கை உணவாக மிக ஊட்டச்சத்து மிக்க உணவாக அதற்கு கிடைப்பதனால் மிக ஆரோக்கியமாகவும் மிக வேகமாகவும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலமாக நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா வந்து நம்ம குறைந்த அளவு நான் இந்த இதுவே நான் சொல்ல நான் விருப்பப்படுறேன் இதில் வந்து ஐயாயிரத்தி ஐநூ ஐநூறு மீன் குஞ்சுகள் விட்டுருக்குறோம் ஒரு மீன் வந்து மிக குறைந்த அளவு ஐநூறு டு அறுநூறு கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம பார்த்தா கூட கிட்டத்தட்ட மூணு டன் அளவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு கிலோ வந்து நூறு ரூபாய் அப்படிங்கிற வீதத்தில் நம்ம பார்த்தால் கூட நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம நமக்கு மூணு லட்சத்துக்கான வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த திட்டம் வந்து பரிசார்த்த முறையில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து ஒரு ஸ்டைல் விளக்கத்துடன் கூடிய திடலாக வந்து இதை அமைச்சிருக்கிறோம் நம்ம மட்டும் இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கான திட்டமாக மட்டும் நம்ம பார்க்காமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 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 கரைகளை சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கு வந்து வைச்சிருக்கிறோம் பாக்கு வச்சுருக்குறோம் அதே மாதிரி வந்து சக்கரைவள்ளி கிழங்கு வச்சுருக்குறோம் மஞ்சள் வச்சுருக்குறோம் அதே மாதிரி இஞ்சி பயிரிட்டுருக்குறோம் வெள்ளரி வச்சுருக்கிறோம் அதே மாதிரி மரப்பயிர்களான கீரை மரப்பயிர்களான பலா இருக்குது சின்ன சின்ன கீரைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து வெட்டி வேர் இந்த பக்கம் கரையை வந்து நம்ம அரிச்சிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வெட்டி வேர் நம்ம வச்சுருக்கிறோம் இந்த பக்கம் வந்து லெமன் கிராஸ் என்று அழைக்கக்கூடிய எலுமிச்சை புல் நம்ம டீ குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கான இதை வச்சிருக்கிறோம் புது ரகங்கள் கண்டுபிடித்த வாழை ரகங்கள் அனைத்தும் வந்து அது மேலே வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம் இது வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நிலையான வருமானம் ஆண்டு முழுவதும் வந்து ஒவ்வொரு பயிரிலிருந்து வந்து கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லாமல் ஓராண்டுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அன்ற முறையில் வந்து ஒவ்வொரு மரங்களையும் பயிர்களையும் செடிகளையும் வந்து நம்ம வந்து திட்டமிட்டுருக்கிறோம் அந்த திட்டமிட்டு அதன் மூலமாக வந்து நிறையான ஆண்டு முழுதும் நமக்கு வருவாய் கிடைக்கிற அளவுக்கு வந்து இந்த திட்டமானது வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது மேலும் வந்து இதில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அறுவடை செய்யும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது மூட்டை அளவுக்கு வந்து எதிர்பார்க்குறோம் ஒரு கிலோ அறுபது கிலோ மூட்டைங்கிற இதில் வச்சு பார்க்கும்பொழுது எண்பது ஒரு கிலோவானது எண்பது டு நூறு வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக வந்து நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அளவு பார்த்தோம்னா வந்து எழுபத்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை மீண்டும் மதிப்பு கூட்டி அதனை நமக்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது என்பதை நான் கடமை கடமைப்பட்டுள்ளேன் மேலும் இந்த திட்டத்தில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த இந்த மாப்பிள்ளை சம்பாவானது விதை உற்பத்தி என்ற அளவில் வந்து முன்னாடியே வந்து வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டோட வந்து இந்த விதை உற்பத்திக்கு வந்து வந்து போட்டதுனால வந்து நமக்கு இன்னும் எளிமையாக வந்து மார்க்கெட் செய்யக்கூடிய அதாவது சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து மிக பிரகாசமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களோட ஒரு ஒரு சங்கிலி பிணைப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் நம்மளுடைய பொருட்கள் விளை பொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக இது வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எல்லவும் சந்தேகம் இல்லை இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து நபார்டு வங்கியானது வந்து சுமார் இருபத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு லட்சத்தை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க இது நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் மட்டுமல்லாமல் வந்து மேலும் பனிரெண்டு விவசாயிகளினுடைய வயல்களிலும் வந்து இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்வாண்டில் வந்து இரண்டு இரண்டு விவசாயிகள் முன்னோடி விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தை வந்து தங்களுடைய வயல்களையும் வந்து இருக்கிறாங்க ஒருவர் வந்து வந்து பார்த்தோம்னா வந்து நீடாமங்கலம் ஒன்றியத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்தாங்கன்னா மாப்பிள்ளை சம்பாவுக்கு பல கருப்பு கவனி என்ற நிலை வந்து பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்னொருவர் வந்து ஆதனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரும் கருப்பு கவனி போகிறாரு அதே மட்டும் மீன்கள் வந்து உள்ளேயே சென்று வர மாதிரியான ஒரு ஒரு அமைப்பையும் வந்து அதில் ஏற்படுத்தியிருக்கிறாரு அதாவது ஒவ்வொரு திட்டத்திலையும் வந்து சில சில மாற்றங்களை வந்து ஏற் ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து எது மிகச்சிறந்த மாடலாக மாதிரியாக வந்து வருமோ அதனை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொண்டு செல்வது தான் இதனுடைய நோக்கம் இது வந்து மிகச்சிறப்பாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல தொழில்நுட்பம் அனைத்து பகுதி விவசாயிகளுக்கும் அனைத்து இந்த மாதிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு அருமர்தாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை மேலும் இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மத்திய மத்திய மாநில அரசினுடைய கனவு திட்டமான குறை ஒரு ஒரு ஹெக்டர் நிலத்தில் வந்து இருமடங்கு லாபத்தை கொண்டு வரது அப்படிங்கிறத என்னோட நோக்கம் அதே வகையில் இந்த திட்டமானது வந்து அதை விட அதிக அளவில் வந்து கொண்டு செல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மேலும் வந்து ஒரு பயிரை மட்டுமே நம்ம வந்து நம்பி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த இதை முறியடிச்சு சுற்றி இருக்கக்கூடிய காரணிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் இங்கே வந்து பார்த்தோம்னா நெல்லை வந்து மாப்பிள்ளை சம்பாவை வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து எல்லாருமே வந்து உணவு அப்படிங்கிற ஒரு ஒரு வளையத்துக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள வந்துட்டாங்க அதன் மூலம் வந்து மாப்பிள்ளை சம்பா அந்த அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து வந்து பயன்படுத்தி அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து மீன்கள்லேயே வந்து நமக்கு வந்து அதிகமான புரோ பிரதம் கிடைக்கிறதுனால அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் மேலும் இதை வந்து மிகச் செம்மையான முறையில் வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம எடுத்து செல்வதன் மூலம் நம்ம அதிக அளவு லாபத்தை வந்து விவசாயிகள் வந்து பெற முடியும் என்பதிலிருந்து எந்த சந்தேகமும் இல்லை